Hello everyone, welcome to ECBED. In this video, violence against women in India பத்தி பார்க்க போறோம். ECBED channel இதுவரை நீங்க subscribe பண்ணலனா please subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. அப்பதான் புதுசா போடுற videos ஓட notification உங்களுடனே reach ஆகும். Introduction. Violence against women, அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறை அப்படினா இது உலகளவிலும் மறைமுகமா இருக்கிற பிரச்சனையா இருக்குது. சமுதாய என்கிற துணியில கூட அதாவது சமுதாயம் என்கிற ஒரு கிளாத்ல ஃபேப்ரிக்ல இது பின்னி பிணந்த நூல் போன்ற ஒரு செயலாகிட்டது. சோ நம்ம அன்றாட செய்திகளை நான் ஒரு டே டு டே லைஃப்லயே நம்ம பெண்களுக்கு எதிராக ஆண்களால் இழைக்கப்படுற வன்முறை பத்தி நம்ம டிவி நியூஸ்ல பேப்பர்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டே வரோம். சோ இது வயது இன மொழி எந்த பொருளாதார வித்தியாசமும் இல்லாம எல்லா டைப் ஆஃப் பெண்களையுமே இந்த வன்முறை வந்து பாதிக்குது. வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னா பெண்களை அவங்க மன ரீதியாக, அவங்க உடல் ரீதியாக, அவங்க பர்சன்ஹுட்னு அவங்க ஆளுமை திறனுக்கு எதிராக, அவங்க சுயமா சிந்திக்கிறதுக்கு எதிராக, அவங்க சொசைட்டியில அவங்க தனியா செயல்படுறதுக்கு எதிராக, அவங்க வந்து அப்ரஸ் பண்ணது, அவங்களுக்கு துன்புறுத்துறது, அவங்களை ஹர்ட் பண்றது எல்லாமே வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் தான். ஸோ வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னா நிறைய ஃபார்ம் இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ட் தான் வயலன்ஸ் அப்படின்னு கிடையாது, நிறைய ஆக்ட்ஸ் இருக்குது. அதாவது எந்த மாதிரி செயல் பண்ணாலுமே அந்த வயலன்ஸ் விமனுக்கு எதிராக எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் பண்ணாலுமே அது வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் தான். சோ இந்த வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன் அப்படிங்கறத ஷார்ட்டா எப்படி சொல்லலாம்னா விமனை பிசிக்கலாவும் சைக்காலஜிக்கலாவும், அதாவது அவங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துற எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸுமே வந்து வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விமன். தென் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அப்படின்னா ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ், அதாவது இது பாலினம் சார்ந்த ஒரு வயலன்ஸ் தான், ஒரு வன்முறை தான். ஸோ இது மூலமாக பெண்களோட பிசிக்கல், செக்ஷுவல், மென்டல் ஹார்ம், அதாவது அவங்க உடல் ரீதியாகவோ அவங்க மன ரீதியாகவோ பாதிக்கப்படலாம், அல்லது அவங்க ஃபியூச்சர்ல பாதிக்கப்படுற மாதிரியான விஷயங்களாகவும் இருக்கலாம். லைக்லி டு, அதாவது ரெசல்ட்ஸ் இன் ஆர் லைக்லி டு ரெசல்ட் இன் பிசிக்கல், செக்ஷுவல் ஆர் மென்டல் ஹார்ம் ஆர் சஃபரிங் டு விமன். அது எது மூலமாக அப்படின்னா அவங்க ஆக்ட்ஸ், அதாவது அவங்க செயல் மூலமாக, அவங்கள துன்புறுத்துற மூலமாக, அவங்கள சுதந்திரத்துக்கு எதிராக செயல்படுற மூலமாக, அவங்க பொது வாழ்க்கையிலையும் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்கள துன்புறுத்துறதுனால, ஸோ இந்த மாதிரியான ஆக்ட்ஸ்னால நடக்கலாம் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. தென் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் போலீஸ் ரெக்கார்ட் பிரகாரம் ஸோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ கடந்த 10 வருஷத்தை விடையும் இப்போ வந்து இந்த குற்றங்கள் வந்து டபுள் ஆகி இருக்குது. ஸோ 2.24 மில்லியன் கிரைம்ஸ், அதாவது 2.24 மில்லியன் குற்றங்கள் வந்து பெண்களுக்கு எதிராக ரிப்போர்ட் ஆகியிருக்குது, அதாவது கடந்த 10 வருஷத்தில் ரிப்போர்ட் ஆகியிருக்குது. ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மணிக்கூருக்கும் ஒருக்கா 26 கிரைம்ஸ், அதாவது 26 குற்றங்கள் வந்து ஒரு மணிக்கூருக்கு ஒருக்கா ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அது விமனுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள் ரிப்போர்ட் பண்றாங்க. அதாவது 2 நிமிஷங்களுக்கு ஒரு முறைமுறை ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது, ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1998ல் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2010, அதாவது பை தி 2010 பாப்புலேஷன் குரோத்தை விடையும் பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு, அதாவது குரோத் இன் த ரேட் ஆஃப் கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் விமன் உட் எக்ஸீட் த பாப்புலேஷன் குரோத், அதாவது பெண்களுக்கு எதிராக நடைபெற குற்றங்கள் வந்து பாப்புலேஷன் குரோத்தை விடையே எக்ஸீட் ஆயிரும் அப்படின்னு 1998ல் சொல்லியிருக்காங்க. தென் இவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எவ்ரி 29 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு ரேப் நடக்குது, எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு மோலஸ்டேஷன் நடக்குது, எவ்ரி 53 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு பெண்களை செக்ஷுவலி ஹராஸ் பண்ணுறாங்க, தென் எவ்ரி 16 மினிட்ஸ்க்கு ஒருக்கா மர்டர் நடக்குது, அதாவது ஒரு கொலை நடக்குது, தென் எவ்ரி 9 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு குரூயாலிட்டி ஆக்ட், அதாவது ஒரு கொடூர ஆக்ட், பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றம் நடக்குது, கொடூரமான ஒரு செயல் நடக்குது, தென் எவ்ரி 77 மினிட்ஸ்க்கு ஒருக்கா ஒரு டவுரி டெத், டவுரி ரிலேட்டடான ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னு நேஷனல் பியூரோ ஆஃப் கிரைம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபார்ம்ஸ்ல நடக்குது. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிட் த்ரோயிங், ஆசிட் த்ரோயிங்னா அமில வீச்சு. ஸோ தாமஸ் ரூட்டர்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்க ஒரு சர்வே நடத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா பெண்கள் வாழ்றதுக்கு டேஞ்சரஸான இடம், அதாவது பயங்கரமான இடங்கள்ல இந்தியா 4வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிட் த்ரோயிங் அப்படின்னா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி போது அந்த பொண்ணு வந்து அந்த பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல, பையன்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணை பழிவாங்கிறதுக்காக, அந்த பொண்ணோட அழகை குலைக்கிறதுக்காகவும், அந்த பொண்ணோட வாழ்க்கையில வந்து வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு பாடம் புகட்டுறதுக்காகவும் இந்த மாதிரி செயலை வந்து ஈடுபடுறாங்க. இந்த ஆசிட் வந்து ரொம்பவே சீப்பான ஒரு ஐட்டம் தான், சீப்பாக கிடைக்குது எல்லா இடமும். பட் இந்த ஆசிட் மூலமாட்ட அந்த பொண்ணு பர்டிகுலர் லேடியோட அந்த பர்டிகுலர் கேர்ளோட டிஸ்ஃபிகர்மெண்ட், அதாவது அந்த மொத்த உருவமே வந்து மாறி போகும், அவங்க வந்து ஊனமாயிடுவாங்க, உடல் உறுப்பு குறைபாடு ஏற்படுது, அதாவது உடல் உறுப்பு குறைபாடு ஏற்படுற மாதிரி மோசமான முறையில் அவங்களை தாக்குறாங்க, ஆசிட் மூலமாக தாக்குறாங்க. ஸோ இது மூலமாக அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ
நம்பர் ஆஃப் ஆசிட் அட்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லக்ஷ்மி அகர்வால் அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. ஸோ அவங்களையும் இதே மாதிரி தான் ஆசிட் அட்டாக்கால் ஒரு பையன் வந்து அவங்கள தாக்குனாங்க. ஸோ அவங்க லைஃப் வந்து அதோட ஸ்பாயில் ஆச்சுன்னு அவங்க விடலை. அவங்க இதே மாதிரி ஒரு கேம்பெயின் தொடங்கினாங்க, அதாவது கிராஸ் ரூட்ஸ் கேம்பெயின் அப்படின்னு ஒரு கேம்பெயின், ஒரு விழிப்புணர்வு முகம் தொடங்கினாங்க. அதாவது இதே மாதிரி பாதிக்கப்படுற பெண்களுக்காக அவங்க உரிமைகளுக்காக போராடுறதுக்கான ஒரு ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சேல் ஆஃப் ஆசிட், அதாவது ஆசிட் விற்கிறத பற்றி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போடணும், ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து போராடினாங்க. ஸோ லக்ஷ்மி அகர்வாலுக்கு 2019 இன்டர்நேஷனல் விமன் எம்பவர்மெண்ட் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ இவங்க யூனிசெஃப் மூலம் மட்டும் ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க, ஸ்டாப் ஆசியல் ஆசிட் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க. ஸோ தான் ஆசிட் த்ரோயிங் அட்டாக். தென் சைல்டு மேரேஜ், சைல்டு மேரேஜ்னா குழந்தை திருமணம். குழந்தை திருமணங்கிறது நமக்கு இந்தியாவில் வந்து நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது நடைபெற்று கொண்டிருக்குது, ட்ரெடிஷ்னலாக நடக்குது. ஸோ இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்க, பொம்பளை பிள்ளைங்க வந்து பிறந்து கொஞ்ச நாளிலேயே கொஞ்சம் சின்ன வயசில் அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சுடுறாங்க. தென் அவங்க பியூபர்ட்டி வயசுக்கு வரது வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கணவன் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இன் பிட்வீன் அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் தவறி ஒரு சட்டம் போட்டாங்க. அப்படி இருந்துமே வந்து ராஜஸ்தான் மாதிரி ஸ்டேட்ஸ்ல தான் வந்து ரொம்பவே ஹையா இருக்குது. தென் யூனிசெஃபோட ஸ்டேட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் 2009 ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 20-24 வயசு இருந்த கேர்ள்ஸ்கிட்ட வந்து எடுத்த சர்வேயில் 47% வந்து அவங்க 18 இயர்ஸுக்கு முன்னாலே அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அதுலேயும் 56% வந்து ரூரல் ஏரியாஸில் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் வேர்ல்டுலேயே நடக்கிற சைல்டு மேரேஜஸில் வந்து 40% சைல்டு மேரேஜஸ் வந்து இந்தியாவில் தான் நடக்குது. தென் டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்முறை. குடும்ப வன்முறை அப்படின்னா இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, எமோஷனல் அப்யூஸ், அவங்கள மன ரீதியாக தாக்குறது, தென் உடல் ரீதியாக தாக்குறது, ஃபிசிக்கல் அப்யூஸ், செக்ஷுவல் அப்யூஸ், சைக்காலஜிக்கல் அப்யூஸ், எக்கனாமிக்கல் அப்யூஸ், பொருளாதார நிலைமையில் அவங்கள வந்து துன்பப்படுத்துறது. ஸோ இதெல்லாமே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னாலே ஒன் ஆர் போத் பார்ட்னர்ஸ், இப்போ வந்து ஆண்களுக்கும் எதிராகவும் பண்ணுறாங்க. ஸோ அதனால ஒன் ஆர் போத் பார்ட்னர்ஸ், தென் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான், மேரேஜ், டேட்டிங், ஃபேமிலி, கோஹாபிடேஷன், லிவிங் டுகெதர், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற வன்முறைகள் எல்லாமே டொமஸ்டிக் வயலன்ஸில் தான் வருது. ஸோ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா, ஸ்பௌசல் அப்யூஸ், பேட்டரிங், ஃபேமிலி வயலன்ஸ் அண்ட் இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ். அதாவது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படுற வயலன்ஸ்னால இன்டிமேட் பார்ட்னர் வயலன்ஸ் ஐபிவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வயலன்ஸ்லையுமே எந்த சொசைட்டி, எந்த ஜெண்டர், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், இந்த எந்த பாகுபாடு இல்லாமலே அனைத்து தரப்பட்ட பெண்களுமே பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுறதுக்காக தான் 1091 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஹெல்ப் கேட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் கொரோனா. ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு. COVID-19 வந்து ஒரு கலாமிட்டி, ஒரு கொள்ளை நோய் அப்படின்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து இன்னொரு கொள்ளை நோயாக இருக்குது, ஒரு மறைமுகமாக செயல்படுற ஒரு கொள்ளை நோய் மாதிரி இருக்குது. ஸோ கொரோனாவோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் பாஸ் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக ஆல்ரெடி ஒய்ஃபை கொடுமைப்படுத்திருந்த ஹஸ்பண்ட்ஸ் வந்து இது ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டாங்க. ஏன்னா கேட்பார் யாரும் இல்லை அப்படின்னு ரொம்பவே துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த லாக்டவுன் டைமில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு. ஸோ 15 மில்லியன் கேசஸ், அதாவது இந்த பேண்டமிக் ரெஸ்ட்ரிக்ஷன் முடிகிறதுக்குள்ளாலேயே, இந்த கொள்ளை நோய்க்கான லாக்டவுன்லாம் முடிகிறதுக்குள்ளாலேயே 15 மில்லியன் கேசஸ், மோர் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நிறைய கேஸ் வந்து இன்னும் ஹிடனாக தான் இருக்குது, அதை நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறதில்ல, இன்னும் மறைமுகமாகவே செயல்படுது. தமிழ்நாட்டில் மார்ச் 25 மே 14 வரைக்குமே 616 கேஸ், அதாவது 616 கேசஸ் வயலன்ஸ் கேசஸ் வந்து பதிவாகி இருக்குது. தென் இந்தியாவில் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த டொமஸ்டிக் அப்யூஸ் கேசஸ் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ யூகே, பிரான்ஸ், இங்கெல்லாம் வந்து 700% இன்க்ரீஸ், யூகேல வந்து 700% இன்க்ரீஸ் ஆயிருக்குது, தென் பிரான்ஸ்ல எல்லாம் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப ரிப்போர்ட் ஆனது மட்டும்தான் அதில் போட்டிருக்காங்க, ரிப்போர்ட் ஆகாமலே நிறைய இன்னும் டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. தென் டவுரி, வரதட்சணை கொடுமை. வரதட்சணையால் நிறைய சூசைட், நிறைய மர்டர்ஸ் எல்லாம் நடக்கிறனால 1961 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எல்லாம் பாஸ் பண்ணாங்க. அதாவது டவுரி டிமாண்ட் பண்ணுறது இல்லீகல், சட்ட விரோதம் அப்படின்லாம் சொன்ன பாஸ் பண்ணாங்க. பட் அப்படி இருந்துமே நிறைய கொடுமைகள்லாம் நடந்தது, நிறைய மர்டர் கேசஸ், நிறைய சூசைட் கேசஸ் எல்லாம் ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ 1985 அதை ரிஃபார்ம் பண்ணாங்க, அதாவது அவங்க டவுரியாக என்ன வாங்குறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் இந்த எழுதி வைக்கணும், ஸோ அதை 3 இயர்ஸ்க்கு அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் ரூல்ஸில் ஃப்ரேம் பண்ணாங்க. பட் அப்படி இருந்துமே இன்னுமே நிறைய டவுரி கேசஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு தான் இருக்குது.
தென் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன். ஸோ இந்தியாவில் மேல் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப டிஃபர் ஆகுது, அதாவது மேல் நம்பர் வந்து ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது, ஃபீமேல் நம்பர் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதோடைய ரீசன் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாலே நிறைய ஃபீமேல் வந்து இறந்துடுறாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து இன்க்ரீஸாக இருக்கனால, இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ டை பிஃபோர் ரீச்சிங் அடல்ட்ஹுட் வந்து இன்க்ரீஸாக இருக்கனால தான் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இல்லிட்ரேட் பீப்புள்னால தான் இப்படி நடக்குது அப்படின்னு கிடையாது, கல்வி அறிவு இருக்க நான் இருந்தால் ஸோ இது சரிப்பட அப்படின்லாம் இல்லை. பிகாஸ் ட்ரைபல் பீப்புள் வந்து ரொம்ப இல்லிட்ரேட் தான், அவங்களுக்கு கல்வி அறிவு ரொம்ப இல்லை தான், பட் இந்த கலர் ட்ரைபல் பீப்புள் மத்தியில் செக்ஸ் ரேஷியோ வந்து ஈக்குவல், மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது, மேல் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது, பட் அவங்களோட இன்கம் லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப கல்வி அறிவு கிடையாது, அவங்களுக்கு அடிக்குவேட்டான ஹெல்த் ஃபெசிலிஸ் அதாவது தேவையான சுகாதார உதவிகள் கூட கிடையாது. அப்படி இருந்துமே அங்கே மேல் ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் வந்த பிறகு பேபியோட டெவலப்மெண்ட், பேபியோட க்ரோத் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ பேபி என்ன ஜெண்டர் அப்படிங்கிறதையே ஒரு குறிப்பிட்ட மாதங்களை வந்து கணிக்க முடியுது, டாக்டர்ஸால் கணிக்க முடியுது. ஸோ பேபியோட பொசிஷன்ஸ், அவங்க கண்டிஷன்ஸை வச்சு அவங்களுக்கு ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணவும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப போர்ட்டபிளாக இருக்கனால ரூரல் பாப்புலேஷன்லேயுமே கிராமப்புறங்களும் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் இதன் மூலமாக பேபி என்ன ஜெண்டர் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிவிட்டு, கேர்ள் பேபி அப்படின்னா அவங்கள கருவிலே அதை அழிச்சிடுறாங்க, அது அவங்கள வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க, செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து குற்றம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சட்டம் ஏற்றிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைம்லேயே கருவில் இருக்க குழந்தை வந்து ஆனா பெண்ணா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது குற்றம் அப்படின்னு இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கருவில் இருக்க குழந்தையை 20 வாரத்துக்கு முன்னால் அபார்ட் பண்ணுறதும் பனிஷபிள் கிரைம் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சட்டம் ஏற்றிருக்காங்க. தென் பெட்டி பச்சாவ் சே நோ டு ஃபீமேல் இன்ஃபன்டிசைட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெட்டி பச்சாவ் பெட்டி பதோ அப்படின்னு ஒரு கேம்பெயின் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது மீனிங் அப்படின்னா சேவ் த டாட்டர் எஜுகேட் த டாட்டர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பெண் குழந்தைகளுக்காக கவர்மெண்ட்ல என்னெல்லாம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸோ என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்படி ஒரு கேம்பெயின் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் ஈவ் டீசிங். ஈவ் டீசிங் அப்படின்னா கேர்ள்ஸை ஃபாலோ பண்ணுறது, அவங்கள பற்றி மோசமாக ரிமார்க் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஒரு இடங்களில் அவங்கள சீன்றது, இதெல்லாமே வந்து ஈவ் டீசிங் தான். ஸோ இது மோஸ்ட்லி அவங்க படிக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸில், அவங்க வீட்டு பக்கங்களில், அவங்க டியூஷன் போயிட்டு வர இடங்களில், தென் அவங்க ஒர்க் பிளேசஸில் இதெல்லாம் நடக்குது. ஸோ நிறைய கேர்ள்ஸால் இந்த இன்சல்ட் எல்லாம் வந்து தாங்க முடியாதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு உதவுறதுக்காகவும் 1090 அப்படிங்கிற ஒரு நம்பரை வந்து போலீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நம்பரில் தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து வழங்கதான் சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு. கிராமப்புறங்களில் இருக்க பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறத பற்றின கண்ட்ரோலே இல்லை. ஸோ பிகாஸ் அவங்களுக்கு சேஃபான மெத்தட்ஸ், அதை சேஃப்கான செல்ஃப் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியறதில்ல. ஸோ பொது சுகாதார நிலையங்களை வந்து லாங் டேர்ம் ஸ்டெர்லைசேஷன், பெர்மனன்ஸ் கருத்துரை, அதாவது கருத்துரை பண்ணுறது லாங் டேர்மாக யூஸ் ஆகிறது, ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரைட்ரைன் டிவைசஸ் பற்றியெல்லாம் அவங்க கற்றுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. தென் ஸ்டெர்லைசேஷன், அதாவது 75% தான் இங்கே இந்தியாவில் ஸ்டெர்லைசேஷன் நடக்குது, கருத்துரைகள் நடக்குது. ஸோ அதுலேயுமே 95% ஸ்டெர்லைசேஷன் வந்து ஃபீமேலுக்கு தான் நடக்குது, கருத்தரிகள் வந்து ஃபீமேல் தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறையினால சமூகத்தில் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஸ் ரேஷியோ. ஸோ இந்தியாவில் வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது, அதாவது மேல் ரேஷியோ ஹையாக இருக்குது, ஃபீமேல் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது எதனால அப்படின்னா செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன், அதாவது பெண் குழந்தை அப்படின்னு கருவிலே தெரிஞ்சிட்டாலே அபார்ஷன் பண்ணிடுறாங்க. தென் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், இதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்பவே இன்னும் காணப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப காணப்படலை, சவுத் இந்தியாவில் இருக்கிறத விட நார்த் இந்தியாவில் தான் ரொம்பவே காணப்படுது. ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைட்லாம் பண்ணுறனால ஸோ 1 மில்லியன் பேபிஸ், அதாவது ஒரு வருஷத்தில் 1 மில்லியன் ஃபீமேல் பேபிஸ் வந்து இந்த செக்ஸ் செலக்டிவ் அபார்ஷன், ஃபீமேல் இன்ஃபான்டிசைடால் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ சென்சஸ், அதாவது 2011 எடுத்த சென்சஸ் பிரகாரம் 1000 பாய்ஸுக்கு 48 கேர்ள்ஸ் வந்து மிஸ் ஆகிறாங்க, அதாவது 952 கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க. 1000 பாய்ஸ் இருக்கிறாங்கன்னா 1000 பாய்ஸுக்கு 952 கேர்ள்ஸ் தான் இருக்கிறாங்க, 48 நம்பர் குறையுது. தென் ஒரு வருஷத்தில் 3 மில்லியன் கேர்ள்ஸ் வந்து காணாம போகிறாங்க, மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு சென்சஸில் சொல்லியிருக்காங்க. செக்ஸ் ரேஷியோவை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அது மூலமா செக்ஸ் ரேஷியோ வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. தென் ஹெல்த். ஸோ ஒரு ஆவரேஜ் ஃபீமேல் லைஃப், அதாவது ஒரு பெண்ணோட வாழ்க்கையை வந்து வாழ்க்கையோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறத விடையும் இந்தியாவில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதுலேயும் ரூரல் ஏரியாஸில் கிராமப்புறங்களில் இருக்க பெண்களுக்கும் பெண்களுக்கும் கேர்ள்ஸுக்கும் அவங்களுக்கு சரியான சத்து கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு இருக்குது, அவங்க வந்து ரொம்ப சத்து குறைவாக காணப்படுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மார்டர்னிட்டி, அதாவது மெட்டர்னல் மார்டர்னிட்டி, அவங்க வந்து பிரசவ நேரத்தில் நிறைய லேடிஸ் இறந்து போகிற சுச்சுவேஷன் வந்து இந்தியாவில் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது, இந்தியாவில் செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்குது இந்த பிரசவ நேரத்தில்
ஏற்படுற மரணங்கள் வந்து இந்தியாவில் தான் அதிகமாக காணப்படுது. ஸோ இதை குறைக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து அங்கன்வாடிகள் மூலமாக சத்து மாவு ப்ரொவைட் பண்ணுறாங்க, வளரிளம் குழந்தை பெண்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு சத்து மாவு வழங்குறாங்க, அவங்களுக்கு ஊட்டச்சத்து மாவு வழங்குறாங்க, அவங்க ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் 42% ஆஃப் பெர்த் தான் வந்து ஹெல்த் கேர் ப்ரொவிஷனல்ஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், பொது சுகாதார நிலையங்கள் இந்த மாதிரி நடக்குது. மற்ற பெர்த் எல்லாமே வந்து அவங்க வீட்டில் தான் நடக்குது. ஸோ இதனால தான் நிறைய மார்டலிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆகுது. தென் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி, ஹெல்த் செக்டரில் வயலன்ஸால் என்ன இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மல் ஒரு விமனுக்கு தேவைப்படுற ஹெல்த் ஃபெசிலிட்டி அதுக்கான காசை விடையும் வயலன்ஸால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவைப்படுற ஹெல்த் ஃபெசிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் அந்த ஹெல்த் கேர் வந்து ரொம்பவே காஸ்ட்லியானது. ஸோ இதனால் வந்து ஹெல்த் செக்டரில் வந்து ஒரு பேர்டன் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஒரு கண்ட்ரியில் ஒரு விமனை புவராக ட்ரீட் பண்ணுறதுக்கும் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறதுக்கும் அந்த கண்ட்ரியில் இருக்கிற வயலன்ஸுக்குமே வந்து லிங்க் இருக்குது அப்படின்னு ஸ்டடீஸில் சொல்கிறாங்க. தென் கன்க்ளூஷன், ஸோ வயலன்ஸ் இன் இந்தியா இஸ் அன் எண்டமிக். எண்டமிக் அப்படின்னா இது ஒரு ரீஜியனில் பரவி காணப்படுகிற ஒரு நோய் மாதிரி. ஸோ இது வந்து ப்ரீடாமினன்ட்லி விமனுக்கு எதிராக எல்லா இடங்களையும் காணப்படுது. ஸோ நிறைய கேசஸில் நிறைய இடங்களை வந்து இது அன்னோட்டிஸ்ட், அதாவது ரிப்போர்ட் பண்ணாமல் அவங்க அவங்களுக்குள்ளாலே வச்சுட்டு இருக்கிறாங்க, வெளியே தெரியறதில்ல. ஸோ மேல் பாப்புலேஷன் வந்து இந்த விஷயங்களை பார்த்துமே அவங்க அதை பற்றி ஒரு ஒரு கன்சர்ன் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பட் எல்லா மேலுமே வந்து விமனுக்கு எதிரான செயல்கள் ஈடுபடுறது கிடையாது. விமன் அதாவது பெண்களை மதிக்கிற ஆண்களுமே இந்தியாவில் நிறைய இருக்கிறாங்க. ஸோ விமனுக்கு எம்பவர்மெண்ட் வழங்கணும், அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு என்னெல்லாம் சட்ட உதவிகள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு உதவிகள் செய்கிற மாதிரியான சட்டங்களையும் புதுசாக ஏற்றணும். ஸோ ஹியூமன் ரைட்ஸ் பற்றின எஜுகேஷன், அதாவது மனித உரிமைகள் பற்றின கல்வி அறிவு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை வந்து குறைக்க முடியும். ஸோ இதுதான் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன்ஸ் இன் விமன் இன் இந்தியா பற்றின ஒரு ஓவர்வியூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.